ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லைஃப் லைஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நீ லைஃப் லைஸ் வேர்ல்டு அதை பற்றி பார்க்க போறேன். நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு ஒரு ரெண்டு புதிய கெஸ்ட் வந்திருக்காங்க. அந்த ரெண்டு கெஸ்ட்டுமே ஃபேன்சி பிரீடு கிடையாது, ரேசிங் ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு பிரீட் தான் நம்ம இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இவங்க ரெண்டு பேரும் தான் நம்ம லாஃப்ட்டுக்கு இன்றைக்கி வந்திருக்க கெஸ்ட்டு. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ண பேர்ட் தான். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கர்ணப்புறா வாங்கியிருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இது வரைக்குமே கர்ணப்புறா வாங்கினதே கிடையாது. என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ப்ராடக்ட் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் மேலே இருக்கும். ஸோ இந்த 7-8 வருஷத்தில் நான் ஃபஸ்ட் டைம் கர்ணப்புறா வாங்கியிருக்கேன். ஸோ இந்த இருக்குது இவங்க ரெண்டு பேரும் தான் குரூப்பில் பார்த்தா வாங்கினேன். நம்ம தெரிஞ்ச ஒரு அண்ணா கிட்ட தான் இருந்தேன். அவர் இந்த பேர்டு பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து எடுத்த பேர்டு. அவர் எடுத்த டைம் 3500 சம்திங் நம்ம எடுத்தேன்னு சொன்னார். நமக்கு 1500 ருபீஸ் கொடுத்தாரு. ஏதோ பேர்டு கொஞ்சம் அமௌண்ட் அர்ஜென்ட்டுங்கிறதுனால, ஸோ தெரிஞ்சவருங்கிறதுனால கொஞ்சம் ரேட்டை கேட்ட உடனே கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தாரு. ஸோ 1500 அந்த ரேஞ்ச் தான் வாங்கினேன். ஓல்டு லைன் பேர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. எனக்கு கர்ணப்புறா பற்றி ரொம்ப பெருசாலாம் தெரில, பட் நான் ரொம்ப அண்ணா கிட்ட கேட்டேன். கேட்ட வரைக்கும் அண்ணா சொன்னாங்க உடனே எடுத்துரு, பேர்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அண்ணா கிட்ட ஒரு சஜஷன், நான் எந்த பேர்டு எடுத்தாலுமே கேட்பேன். ஸோ இந்த சேம் ஃபார்மெட்டில் தான் கேட்டேன். கேட்டோட ஓகே சொன்னாங்க. நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச உடனே இந்த பேர்டை எடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா செம்மன் கலரில் இருக்க நான் காமிச்சேன். ரொம்ப எடுத்து இன்றைக்கி தான் கூட்டில் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ ரொம்பவே துடிப்பாக இருக்குது, கூடு இன்னும் பழ இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேல் தெரியுமான்னு பாருங்கள். இதில் இந்த இது பார்த்தீங்கன்னா மேல் இதுதான் மேல், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ரெக்கெல்லாம் பாருங்கள், இதுதான் அதோடய விங்ஸ் பேட்டர்ன். எடுத்துகிட்டு வந்தோடனே ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர்டு நான் உள்ளே அப்படியே ஃபுல் ட்ரக்கில் திறந்து விட்ருந்தேன். கேஜி டோர் ஓப்பனில் இருந்துச்சு, டக்குன்னு பார்த்தா பூரா வெளியே வந்துச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டேன். அப்புறம் எந்தோ லக்கில் நைட்டுன்றதுனால அப்புறம் மேலே எழும்பி பறக்கலை. ஸோ உடனே வெளியே இருந்த லைட்டில் ஆஃப் பண்ணிட்டு பிடிச்சிட்டேன். எப்படியோ இதாங்க பேர்டு மேல் பேர்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பெருசாலாம் தெரில கர்ணப்புறா பற்றி, ரொம்ப பெருசானலாம் இல்லை. நம்ம ஓப்பனாக உண்மையாக சொல்லிடலாம், அந்த கர்ணப்புறா பற்றி சுத்தமாக தெரில. பட் ஒரு ஆசைக்கு நிறைய பேர் கேட்டாங்க, ப்ரோ கர்ணப்புறா இல்லையா அவங்ககிட்ட வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரே ஒரு ஆசைக்காக மட்டும்தான் இந்த பெயர் நான் எடுத்தேன். ரெண்டுமே ரொம்பவே ஆக்டிவாக இருக்குது, எப்படா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க ரெண்டு பேரும். ஏன்னா இப்போ தான் இன்றைக்கி தான் இந்த கூட்டுக்குள்ளே கொண்டு விட்டேன். இன்றைக்கினா இன்னும் எடுத்துகிட்டு வந்து ஒரு 1 ஹவர் கூட ஆகலை. ஸோ அதனால தான் எல்லாம் ரொம்ப ரொம்ப துடிப்பாக இருக்காங்க ரெண்டு பேரும். இதுதான் ஃபீமேல் பேர்ட் ஜாக், சும்மா மாதிரி இருக்குது. ஸோ மேக்ஸிமம் கர்ணம் எல்லாமே இந்த கலரில் தான் இருக்கும் நான் பார்த்துருக்கேன். பார்த்த வரைக்கும் யூஸ் பண்ண பாருங்க, இதுதான் ஃபீமேல் பேர்டு. நான் உங்களுக்கு காலையில் வெயிலில் வச்சு நாளைக்கு முடிஞ்சால் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதுதாங்க புதிய பேர், அடிக்க முள்ளே இருங்க. ரெண்டுமே முட்டைக்கு விரட்டிட்டு தான் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் பட்டா எடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பரத்தி பார்த்து ரிசல்ட் பார்க்கலாம். அவர் இந்த பேர் ரெண்டுமே கர்ண பல்ட்டி அடிக்கிற வீடியோஸ் எல்லாம் சென்ட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ பார்த்த வரைக்கும் ஓகே தான், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. பேரும் ஓகே, ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக தான் எடுத்தேன். ஓகே தான், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்மகிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 பேர்ட் சேலுக்கு இருக்குது, சரிங்களா? ஒரு 4 மேல் ஒரு ஃபீமேல் சேலுக்கு இருக்குது. ரொம்பவே லோ ப்ரைஸ்லாம் இருக்குது. ஒரு பீஸோட ரேட்டு பார்த்திங்கன்னா 400 ருபீஸ். அஞ்சுமே சேர்த்து எடுத்திங்கன்னா, சிங்கிள் சிங்கிளாக எடுத்திங்கன்னா ஒரு பீஸோட ரேட்டு 500 ருபீஸ் வரும். ரொம்பவே லோ காஸ்ட்டில் தான் இருக்குது. நான் 5 பேடையும் உங்களுக்கு யாருக்கா தேவை இருந்தேன்னா ஃபோட்டோ அமுச்சு தரேன். ஸோ அஞ்சுமே சேர்த்து எடுத்துக்கிற யாராக்காச்சும் ரொம்ப பெரிய ரிசல்ட்டெல்லாம் இருக்காது. ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஓட்டணும் அப்படின்றவங்களுக்கு அந்த 5 பேடுமே சூட் ஆகும். ஸோ யாருக்காச்சும் தேவை அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.